ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு 10th தமிழ் இயல் 2 இருக்கிற உரைநடை கேட்கிறதா என் குரல் சிம்பிள் நோட்ஸ் பார்க்க போறோம். உயிரினங்களின் முதன்மை தேவை காற்று, நீர், நிலம், கதிரவன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு வந்து காற்று. உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் வாயு தாரணை அதிகாரத்துல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியுள்ளார். காற்றின் வேறு பெயர்கள் காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி. பருவநிலை, சூழல், வீசும் வேகம் இதன் அடிப்படையில வந்து காற்றோட வேறு பெயர்கள் தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, புயல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, பேய்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், சுழல் காற்று, புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, சூறாவளி காற்று. நான்கு திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. கிழக்கை குணக்கு என்றும் கூறுவர். கிழக்கிலிருந்து வீசுவதால் கொண்டல் என்று கூறுவர். கொண்டல்னா குளிர்ச்சி. கடல் பகுதியின் மேல் மலைமேகத்தை சுமந்து கொண்டு வருவதால் மலைக்காற்று என்றும் கூறுவர். மேற்கின் வேறு பெயர் வந்து குடக்கு. மேற்கிலிருந்து வீசுவதால் கோடை என்றும் கூறுவர். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று என்றும் கூறுவர். வடக்கு, வடக்கோட இன்னொரு நேம் வந்து வாடை. வடக்கிலிருந்து வீசுவதால் வாடைக்காற்று என்றும் கூறுவர். பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் ஊதைக்காற்று என்றும் கூறுவர். தெற்கு, தெற்கு வந்து தென்றல் காற்று, அதாவது இதமான காற்றாக இருக்கும். இளங்கோவடிகள் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியுள்ளார். பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய சிற்றிலக்கியம் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. இதில் பெண்ணொருத்தி தூது செல்ல அழைப்பு விடுக்குதா. நந்தமிழும் தன் பெருனை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. சங்ககால பெண் புலவர் வந்து வெண்ணிக்குயர்த்தியார். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவாய் என்று புறந்தானூற்றில் கூறியுள்ளார். வலி என்று கூறுவது காற்றே. கிரேக்க அறிஞரான ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டுல கிரேக்க மாலுமியான ஹிப்பாலஸ் வந்து பருவக்காற்றின் உதவியுடன் முசிறி துறைமுகத்துக்கு வராரு. அதுக்கு பிறகு யவன கப்பல்கள் வந்து விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வர முடியுது. ஸோ பருவக்காற்றுக்கு யவனர்கள் இட்ட பெயர் வந்து ஹிப்பாலஸ். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்து இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வந்து இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாக கூட மாற வந்து சான்ஸ் இருக்கு. வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் காற்றின் ஆற்றலை புறநானூற்றில் கூறியுள்ளார். மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை புறநானூற்றில் கூறியுள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மலை அளவை வந்து தருது. இந்தியாவின் முதுகெலும்பு வந்து எதுன்னா வேளாண்மை. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு காற்று வந்து உதவியாயிருக்கு. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. உலக காற்றாலை மின் உற்பத்தி இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடத்துல வந்து இருக்கு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுல இந்தியா வந்து 2வது பிளேஸ்ல இருக்கு. உயிர் வழியினா ஆக்சிஜன், மெது உருளைகள்னா டயர்ஸ். காற்றை மாசுபடுத்துவதால் ஏற்படும் நோய்கள் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இழப்பு நோய். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5வது இடத்துல காற்று மாசுபாடு வந்து இருக்கு. காற்றை மாசுபடுத்துவதால் குழந்தையோட மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடோட சிறுவர் நிதியம் வந்து கூறுகிறது. கதிரவனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக காற்றின் மேலடுக்கில் இருக்கும் ஓசோன் படலம் வந்து உதவுகிறது. ஆனால் குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்றான குளோரோஃப்ளூரோ கார்பனால் ஓசோன் படலம் வந்து ஓட்டையடையுது. தற்போது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு வந்து ஹைட்ரோ கார்பன். அமிலமலை பொழிய காரணமான வாயு எதுனா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து நுரையீரலில் ஆக்சிஜனை கொடுப்பது மரம். ஜூன் 15 உலக காற்று நாள்.
குளோரோஃப்ளூரோகார்பனின் ஒரு மூலக்கூறு 100,000 ஓசோன் மூலக்கூறை வந்து டேமேஜ் பண்ணுது. தாய்லாந்து மன்னன் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை அவர்களின் தாய்மொழியில் எழுதி பாடுகின்றனர். இது வந்து தனிநாயக அடிகள் ஒன்றிய உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பின் வருத்தங்கள். மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கிப்போனேன் என்று கூறியவர் தேவக்கோட்டை வாமூர்த்தி. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.